இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பாலஸ்தீன பகுதியில் கோடை காலத்தில் ஆறுகள் வறண்டு மணல் மேடுகளாக காட்சியளிக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மழைக்காலம் வருகின்ற போது தண்ணீர் வெள்ளம் போல ஆறு பெடுக்கெடுத்து ஓடும் புதிதாக வீடு கட்ட இடம் தேறுகின்ற ஒருவன் ஆறுகள் வறண்டு மணல் மேடுகளாக இருப்பதை கண்டு கட்டுவதற்கு அது எளிதாக இடம் என்பதால் அதை தேர்ந்தெடுக்கின்றான் மழை வருகின்ற பொழுது வெள்ளம் வந்து அவனுடைய உழைப்பை எல்லாம் வீணாகப் போகிறது என்பதை தெரியாமல் அந்த வீட்டை கட்டுகின்றான் இறுதியில் வீடு ஆற்றோடு போய்விடுகின்றது கட்டுவதற்கு கடினமாக இருந்தாலும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு பாறை மீது பொறுமையாக வீடு கட்டுகின்றவன் வெள்ள நேரத்திலும் ஆபத்து இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றான் எதற்காக ஒரு மனிதன் மணல் மீது வீடு கட்டுகின்றார் காரணம் அது அவனின் சோம்பேறித்தனத்தை காட்டுகின்றது பாறை மீது வீடு கட்டுவதை காட்டிலும் மணல் மீது எளிதாக வீடு கட்டிவிடலாம் என்கின்ற சோம்பரித்தனமான எண்ணம்தான் அவனது அழிவுக்கு காரணமாகி விடுகின்றது இன்னொரு காரணம் எதிர்காலத்தில் அவன் சந்திக்கின்ற ஆபத்தை பற்றி எந்த எந்தவொரு பணியை செய்தாலும் அது சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாம் சந்திக்கப் போகின்ற ஆபத்துக்களை அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும் அப்படியே எதிர்பாராத ஆபத்து வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு பல திறமைகள் திறமையான வேலைகள் செய்திருக்க வேண்டும் அது எதையும் செயல செய்யவில்லை என்றால் நமக்கு அழிவுதான் மிஞ்சும் சிந்தித்துப் பார்ப்போம் கடவுளுடைய வார்த்தையை மேரோட்டமாக படித்து ஏனோ ஏனோதானவென்று மனநிலையோடு அதை செயல்படுத்த முடியாது மாறாக அந்த இறை வார்த்தையில் ஆழத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் அது நமக்கு வைத்திருக்கின்ற மறைப்பொருளை அறிய முற்பட வேண்டும் அறிந்து அதை செயல்படுத்த சரியான திட்டமிடல் நமது வாழ்வில் அவசியம் அப்போதுதான் நமது வாழ்வு நிறைவானதாக இருக்கும் ஆமேன் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு முடிய என் அன்பிற்குரியவர்களே சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன் நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் கடவுளை போற்றி கிண்ணத்தில் கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்று ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள் பலிபொருட்களை உண்கிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிபீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்லுகிறேன் மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும் நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா நாம் அவரைவிட வலிமை மிக்கவர்களா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் பல்லவி நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன் இப்பொழுது உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் பல்லவி நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் நற்செய்தி வாசகம் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் தன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சைக் குழைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவாரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இணைந்து ஜபிப்போம் நாளும் இறை உறவில் வளர்வோம்